ஒரு பின்மாறி போகிறார். மூன்று மாதத்திற்கு முன்னால் அதேபோல திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா பேசுகிற பொழுது கோட்டை ஒரு தேச துரோகி மகாத்மா காந்தியை கொலை செய்தார் என்று சொன்ன பொழுது பாஜகவினுடைய சார்பில் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கிற ஒரு பெண் சாமியார் கோட்சே ஒரு தேச துரோகி அல்ல, அவர்தான் உண்மையான தேச தந்தை என்று பேசுகிறார். குஜராத் மாநிலத்திலே வெளியிடப்பட்ட ஒரு புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு தற்செயலான விபத்தில் காந்தி இறந்து போனார். மதத்திற்கு செய்ய வேண்டிய கடமையைத்தான் நிறைவேற்றியிருக்கிறேனே தவிர இதற்காக நான் ஒருபோதும் குற்ற உணர்ச்சி அடைய மாட்டேன் என்றுதான் கோட்சே சொன்னான். நான் என்னுடைய பேச்சினுடைய முதல் 3 நிமிடங்களிலேயே ஒரு 10 முறையாவது காந்தியை கொன்றவன் கோட்சே என்று திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன். நீங்க எவ்வளவு நினைக்கலாம், அதான் ஒரு தடவை சொல்லிட்டீங்க மீடியா வரலாற்றை திரும்ப திரும்ப சொல்லி காந்தி என்றால் நாளைக்கு வருகிற குட்டைகளுக்கு என்ன பண்ணணும், கழிவறை கட்ட வேண்டும், தெருவை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஏற்கனவே மகாபலிபுரத்திலே பாக்கியை போட்டு விட்டு பொறுக்க வேண்டும், இதைத்தான் காந்தி சொல்லிக் கொடுத்தார் என்றுதான் எதிர்கால தலைமுறை நினைக்குமே தவிர விடுதலை பெற்ற இந்தியாவுக்கு காந்தி முன்மொழிந்த அந்த கோட்பாடுகள். நீ ஏன் காந்தியை கொன்றாய் என்ற பொழுது கோட்சே சொன்னான், நான் பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறபடிதான் காந்தியை கொன்றேன் என்றான். பகவத்கீதையிலே எங்கே காந்தியை கொள்ளுமாறு கூறியிருக்கிறது என்று கேட்டதற்கு அவன் சொன்னான், எதிரில் நிற்பது யார் என்று பார்க்காதே அர்ஜுனா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று காலை தொட்டு கும்பிடுவது போல கீழே குனிந்த கோட்சே அப்படியே தன்னுடைய கை துப்பாக்கியால் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்றான். நான் என்னுடைய உரையை துவங்குகிற இந்த நேரம் தலைநகர் தில்லியில் காந்தி சுட்டு கொல்லப்பட்ட நேரம். 5 மணிக்கு பிர்லா மாளிகையில் தங்கியிருந்த காந்தி பிரார்த்தனைக்கு செல்வதற்காக புறப்பட்டு வருகிற பொழுது நாதுராம் கோட்சே தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து